ஆனா இப்ப பத்திரிகையாளர் பிரதிகளை சந்திச்சதுனால சொல்றது கருத்தை மூன்று நாட்களாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சி உள்துறை அமைச்சருக்கு ஒரு லெட்டர் எழுதி உள்துறை அமைச்சர்கிட்ட மாநில தலைவராக நான் பேசிய பிறகுதான் நம்முடைய காவல்துறை நண்பர்கள் வேலையில உள்ள கீழே இறங்கினார். ஆனாலும் கைது படலத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆங்காங்கே கைது நடந்து கொண்டிருக்கிறது. குற்றவாளிகளை கைது செய்கிறார். ஆனா குற்றவாளிகள் இதை செய்யக்கூடாதுன்னு நம்முடைய சார் கேட்ட மாதிரி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ளடக்கூடும். டெரருக்கும் வயலன்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது ஆங்கிலத்தில் சொன்னா திஸ் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் டெரர். தமிழ்ல சொன்னோம்னா இது ஒரு டெரரிஸ்ட் இன்சிடென்ட். ஒரு பெட்ரோல் பாம கொண்டு வந்து ஒரு மனிதரின் மீது வீசுவது ஆக்ட் ஆஃப் டெரர். அதற்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் என்பது முழுமையா போறது. சில நேரத்தில் எஃப்ஐஆர் பார்த்தேன். அந்த எஃப்ஐஆர் ஏன் போட்டிருக்காங்கன்னு பார்த்தா நமக்கே கண்ணு ஆச்சரியம் வரும். அஃப்ரே அஃப்ரேனா அந்த பட்டாசெல்லாம் போட்டு விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி சில செக்ஷன். ஒரு மாவட்டத்தில் சில மாவட்ட ஸ்பீக்கர் அருமையா போட்டிருக்காங்க. சில மாவட்ட ஸ்பீக்கருக்கு இன்னும் சீரியஸ்னஸே புரியல. அஃப்ரே மாதிரி செக்ஷன் சின்ன சின்ன செக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. உண்மையாலுமே நம்முடைய டிஜிபி அவர்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சு இது ஆக்ட் ஆஃப் டெரர் இன்னும் புரிய மாட்டேது அவர்களுக்கு. இது ஒரு டெரரிஸ்ட் இன்சிடென்ட் தமிழக மண்ணிலே நடந்திருக்கிறது. அதை நம்முடைய சார் கேட்டது போல இன்னும் புரியாமல் நம்முடைய ஆட்சியாளர்கள் நம்முடைய போலீஸ் அதிகாரிகள் இருப்பது ரொம்ப வருத்தமா இருக்கு. உடனடியா தேசிய பாதுகாப்பு சட்டம் உடனடியா குண்டர் சட்டத்தை கைது பண்ணி நீங்கள் அடைக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் இவர்களுக்கு இது அடங்கும். அடுத்த விஷயத்திற்கு போக மாட்டார்கள். எத்தனை பேர் வீட்டுல செக்யூரிட்டி போட்டிருக்கீங்க? கிராமத்துக்கு போயிட்டு வந்தாங்க, அங்க செக்யூரிட்டி போட்டிருக்கீங்க, தோட்டத்துல செக்யூரிட்டி, தலைவர்களுக்கு எல்லாம் செக்யூரிட்டி, எனக்கு ஒரு செக்யூரிட்டி, எல்லா இடத்துல எவ்வளவு போலீஸ் அனுப்புறீங்க? அந்த போலீஸ் லான் ஆர்டர் பார்க்கணும். நம்முடைய பெண்கள் நடந்து போகும் பொழுது வழிபறி எல்லாம் பார்க்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னா நீங்க ஆக்ஷன் டஃபா எடுங்க. பாதுகாப்பு எத்தனை நாளைக்கு கொடுப்பீங்க? அதனால அது காவல்துறை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லுகின்ற கருத்து, இது ஆக்ட் ஆஃப் டெரர் ஆக நீங்க ட்ரீட் பண்ணணும், டெரரிஸ்ட் இன்சிடென்ட் ஆக ட்ரீட் பண்ணணும். உடனடியா எந்த விதமான சமரசம் இல்லாமல் ஒரு விஜயகுமார் சார் இருந்தால் தமிழக மண்ணில் எப்படி ஆக்ஷன் எடுத்திருப்பாரு, வால்டர் தேவாராம் அவர்கள் இருந்தால் எப்படி ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ப்ராசஸ் இருக்கு, தடை செய்கின்ற அமைப்பினை சொல்றாங்க. அதை பற்றி இந்த நேரத்தில் நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காதுங்கன்னா அது மத்திய அரசினுடைய முடிவு. இப்போ இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, மத்திய அரசு பார்த்து கொண்டிருக்கிறது. நான் மத்திய அரசை சார்ந்த ஒரு மனிதர் இல்லை. அண்ணன் கேட்கிற கேள்வி, ஒரு கட்சி தலைவராக இருக்கேன், இந்த நேரத்தில் நான் ஒரு கருத்து சொன்னால் அது அரசியலாக மாறிடும். ஆனால் உங்களை போன்ற நானும் பொறுத்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அண்ணன் சொன்னது போல சில அரசியல் தலைவர்கள் இந்த குண்டு வெடிப்பு, இந்த பெட்ரோல் பாம்பு வீசுறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நண்பர் சார் கேட்கிறாரு இந்த மாதிரி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எல்லாம் தொடர்பு. எப்படி சொல்லுவது எனக்கு தெரியவில்லை. அதாவது தமிழ்நாட்டில் சில மூடர்கள் கூட்டம் அரசியல்வாதிகளாக மாறியிருக்கின்றார்கள். அரசியல்வாதியா வச்சு பார்க்க வேண்டிய சாபக்கேட்டு நாம வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. ஏபிசி தெரியாதவங்க எல்லாம் அரசியல்வாதியா வந்திருக்கிறாங்க. அது என்ன செக்ஷன், என்ன வயலன்ஸ், என்ன ஆக்ட் ஆஃப் டெரர், அது என்ன நடந்திருக்கு, 15 பேர்கிட்ட கைது பண்ணிருக்காங்க, எந்த ஆர்கனைசேஷன். பாரதிய ஜனதா கட்சி எதிர்கள் எதிர்க்கிறாங்க, நீங்க எதிர்க்க. ஒருத்தனை எதிர்ப்பேன் என்பதற்காக இப்படிப்பட்ட முட்டாள்தனமான அபாண்டமான கருத்துக்களை எல்லாம் பேசுறாங்கன்னா அவர்களை மூடர் கூட்டம் என்று சொல்வதை விட வேற என்ன சொல்ல முடியும் என்பதை கூட நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் அண்ணனுக்கு சொல்றது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர் தனக்கு அறிக்கை எழுதிட்டு இருக்காரு. என்ன அறிக்கை எழுதுறாருனா, குண்டெல்லாம் வெடிக்குது, பாம்பெல்லாம் போடுற, முதலமைச்சர் வந்து சேட்டிலிருந்து ஒரு மனிதன் நடந்து வந்தால் ஒதுக்கி போயிருக்கிறார். அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், மானம் இருக்கக்கூடிய 1000 மனுஷங்கிட்ட சண்டை போடலாம், மானம் இல்லாத ஒருத்தன் சண்டை போட மாட்டேன். மதவாத சக்தி இதையும் எப்படி சொல்வது என்று நேற்று கோயம்புத்தூர் பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தேன். நீங்க உங்களைய கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க, மதவாத கட்சி திமுகவா பாஜகவா? ஒரு மதத்திற்கு மட்டும் வாழ்த்தை சொல்லி ஒரு மதம் செய்யக்கூடிய அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தொட்டிலை கிள்ளி விளையாண்டு கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் மதவாத கட்சியா, நாங்கள் மதவாத கட்சி என்பதை முதலமைச்சர் அவர்கள் உணர வேண்டும். அதே போல இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், முதலமைச்சர் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறீங்க, எதிர்க்க சந்தோஷம், எதிர்க்கு எதிர்க்கத்தான் நாங்கள் வளருவோம். ஆனா இதை போன்ற விஷயங்களை
நீங்க பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கின்றேன் என்பதற்காக இவர்கள் ஆதரிக்கிறீங்க இல்லைங்களா? இதை விட கையாளாகாதத்தனம் தமிழக மண்ணில் இதுவரை 70 ஆண்டுகளில் எந்த ஆட்சியாளரும் செய்ததில்லை. அதை முதலமைச்சர் அவர்கள் தரம் பிரித்து இதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிற தொண்டரை கைது பண்ற பண்ணுங்க. எங்களுக்கும் காலம் வரும், நாங்க அன்னைக்கு வர்றோம், யாரும் மறக்கவெல்லாம் போறதில்லை. எங்களுக்கான காலம் வரும், அது வேறு, அது அரசியல் நீங்க பண்றீங்க, நாங்களும் வருவோம். ஆனா சாமானிய பொதுமக்கள் சாமானிய மக்கள் மீது போடக்கூடிய குண்டை கூட அரசியல் படுத்துறீங்க இல்லைங்களா? இது என்ன விதமான அழகு என்று நீங்கள் தான் சொல்லுங்க.